Hi students, good morning to all. Today we are going to starting in chapter 1 number system. Okay baba, so 8th standard Tamil medium students only this videos. So today discuss about chapter 1 number system. Okay ingla, so what is mean by numbers? Okay baba, so nama numbers abrinave Tamil enna nu solvom, engal nu solvom. Okay va, so engal abrindrathu nariya types irukku. ஓகேவா ஸோ எண்களில் நிறைய வகைகள் இருக்குது. அந்த வகைகளில் நம்ம ஒரு குறிப்பிட்ட எண்கள் பற்றி தான் இந்த ஃபஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக படிக்க போகிறோம். ஓகேவா ஸோ அது எந்த எண் அப்படின்னா விகிதமுறு எண்கள். ஓகேவா ஸோ விகிதமுறு எண்கள், ஸோ நம்மளுடைய டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன எண்கள் தெரியும்னு சொல்லி ஜஸ்ட் ரீகால் பண்ணிடலாம். ஓகேவா ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இயல் எண்கள். ஸோ இயல் எண்கள் அப்படின்னா என்னது, நம்ம எண்ணுற எல்லா எண்ணுமே இயல் எண்கள்னு சொல்லுவோம். ஓகேவா ஸோ இங்கிலீஷில் சொன்னால் கவுண்டிங் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா ஸோ கவுண்டிங் நம்பர்ஸ் அப்படின்னா வி கேன் ஸ்டார்ட் த கவுண்டிங் நம்பர்ஸ் 1, 2, 3 அப் டு எக்ஸட்ரா. ஓகேவா ஸோ நம்ம எண்ணுறது அப்படின்னாவே ஸ்டார்ட் எதுலமா பண்ணுவோம், 1, 2, 3 பண்ணுவோம். ஓகேவா ஸோ அந்த 1, 2, 3 தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இயல் எண்கள்னு சொல்லுவோம். ஓகேவா ஸோ இயல் எண்களில் மிகச்சிறிய எண் எது அப்படின்னா ஒன்றுன்னு சொல்லலாம். ஓகே ஸோ மிகப்பெரிய எண் எது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அதை சொல்ல முடியாது. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம நிறைய எண்கள் இருக்குது. ஓகேவா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லலாம், இன்ஃபைனட் நம்பர்ஸ், நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே ஸோ இயல் எண்கள் அப்படின்னா எதில் ஸ்டார்ட் ஆகும், 1, 2, 3 ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா ஸோ இது இயல் எண்கள்னு சொல்லலாம். இன்னொரு மாடலில் என்ன சொல்லலாம் அப்படின்னா எண்ணும் எண்கள். ஓகேவா ஸோ கவுண்டிங் நம்பர்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அதை தான் நம்ம சொல்லுவோம் எண்ணும் எண்கள் அல்லது இயல் எண்கள்னு சொல்லலாம். இது எந்த நம்பர்ஸால் நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா எண்ணுன்ற நம்பர்ஸால் இதை டினோட் பண்ணுவோம். ஓகேவா ஸோ ஏன் என்னன்னு டினோட் பண்ணுறோம் அப்படின்னா என்னன்றது இயல் எண்களை நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா முழு எண்கள். ஸோ நம்மளோட இயல் எண்கள் எண்ணும் எண்களுடன் பூஜ்ஜியம் என்ற ஒரு எண்ணும் சேர்ந்திருந்தால் அதுவே முழு எண்கள். ஓகேவா ஸோ நம்ம இயல் எண்களை ஜீரோன்ற ஒன்று ஒரு எண் என்ன ஆயிருக்கும், ஹேட் ஆயிருக்கும். ஸோ அதை தான் என்னன்னு சொல்லியிருப்போம், நம்ம முழு எண்கள்னு சொல்லுவோம். ஓகேவா ஸோ நம்மளுடைய எல்லா இயல் எண்ணுமே முழு எண்கள்னு சொல்லிடலாம். ஓகேவா ஆனால் ஜீரோன்றது முழு எண்ணாக மட்டும்தான் இருக்கும், அது வந்து இயல் எண்ணாக இருக்காது. ஓகேவா ஸோ இதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா டபிள்யூ. ஓகேவா ஸோ ஏன் டபிள்யூன்னு சொல்லி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா முழு எண்களில் இங்கிலீஷில் என்னன்னு சொல்லலாம், ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா விச் இஸ் டினோட்டட் பை டபிள்யூ. ஓகேவா ஸோ டபிள்யூ அப்படின்ற எழுத்தால் நம்ம குறித்தா அது வந்து முழு எண்களை தான் சொல்கிறோன்னு மீனிங் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்கள். ஸோ முழுக்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், நம்பர் லைன்ஸ் என் கோட்டில் பார்த்துருப்போம். ஓகேவா ஸோ எப்படி இருக்கும், ஜீரோ ஸோ குறை எண் மிக எண். ஓகேவா ஸோ ஜீரோ பாசிட்டிவ் நம்பர்ஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ். ஓகேவா ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸை தமிழ் என்னம்மா சொல்லலாம், மிக எண்கள்னு சொல்லலாம். நெகட்டிவ் நம்பர்ஸை குறை எண்கள்னு சொல்லலாம். ஸோ முழுக்கள் அப்படின்றதுல ஜீரோவும் இருக்கும், மிக எண்ணும் இருக்கும், குறை எண்ணும் இருக்கும். ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா விகிதமுறு எண்கள். ஓகேவா ஸோ விகிதமுறு எண்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அது வந்து எப்படி இருக்கும், கண்டிப்பாக பாயிண்டில் இருக்கும். ஓகேவா ஸோ இப்போ 5/8/5 அப்படின்றது ஒரு வகுக்க முடியாத ஒரு எண். ஓகேவா ஸோ 8/5 அப்படின்றது ஒரு வகுக்க முடியாத எண். அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுவோம். எப்படிமா கேன்சல் பண்ணுவோம், இப்போ 8 அப்படின்னா 5 போடுவியா, ஸோ 4, 5, 5 மீதி 3 ஸோ பாயிண்ட் அப்பையா. ஓகேவா ஸோ பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், 0, 6, 5, 30. ஓகேவா அப்போது இதனுடைய வேல்யூஸ் என்னது, 1.6. ஓகேவா ஸோ 1.6 இது எந்த நம்பருக்கு இடையில இந்த நம்பர் அமையும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 0, 1, 2 ஸோ 1.6ன்றது சம் இந்த பக்கம் இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல 1.6ன்ற வேல்யூஸ் நம்ம என்ன ஆயிரும் மார்க் பண்ணிடலாம். ஓகேவா அப்போது 8/5 அப்படின்றது தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம விகித முறு எண்கள்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய வேல்யூஸ் எப்படிமா இருக்கும், 1.6 இருக்கும். ஓகேவா ஸோ இது 1.6 அப்படின்றது எந்த நம்பர்ஸுக்கு இடையில் இருக்கும் அப்படின்னா 1-க்கும் 2-க்கும் சென்டராக இருக்கும். ஓகேவா ஸோ சென்டருக்கும் பக்கத்தில் இருக்கும். ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், -12/5 இருக்கும். ஓகேவா ஸோ இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா -2.4 கிடைக்கும். ஓகேவா ஸோ அப்போது நம்ம விகிதமுறு எண்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முழுக்களின் வகுத்தலின் மூலம் உருவாக்கப்படும் விகிதமே. ஓகேவா ஸோ
ஒரு முழு எண்களின் வகுத்தல் ஓகேவா சுரண்டி டிவைட் பண்ணுற நம்பர்ஸால் கிடைக்கக்கூடிய இந்த நம்பர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் விகிதமுறு எண்கள்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக நம்மளால் ஒரு நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஆன்சர் கொண்டு வர முடியும் ஓகே. ஸோ அதனுடைய ஃபார்மேட் எப்படிமா இருக்கும், ஏ பை பின்னு இருக்கும், பியோட வேல்யூஸ் கண்டிப்பாக எப்படி இருக்காது, நாட் ஈக்குவல் டு ஜீரோவா, ஜீரோவா இருக்காது ஓகேவா. ஸோ பியோட வேல்யூ எப்படி இருக்கும், நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும், ஜீரோ இல்லாமல் மற்ற எண்களாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகே. ஸோ அப்போ ஏபின்றது என்னவா இருக்கும், ஒரு முழுக்களாக இருக்கும். ஸோ நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், ஆனால் என்னவா இருக்காது, ஜீரோவாக மட்டும் இருக்காது ஓகேவா. ஸோ இப்போ இந்த மைனஸ் 2.4 எந்த நம்பர்ஸுக்கு இடையில் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மைனஸ் மைனஸ் 2 மைனஸ் 3 ஓகேவா. ஸோ இந்த மைனஸ் 2 மைனஸ் 3 இந்த பிட்வீன் கேப்பில் தான் என்ன அமையும், மைனஸ் 2.4 அப்படின்ற நம்பர்ஸ் இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போது மைனஸ் 12/5 அதனுடைய வேல்யூஸ் என்னம்மா, மைனஸ் 2.4 இருக்கும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எண் கோட்டின் மீது விகிதமுறு எண்களை குறிக்க ஓகேவா. ஸோ இதுவரை சிம்பிள் தான்மா. ஸோ நம்ம புரிஞ்சிக்கிறதுல மட்டும்தான் இருக்குது ஓகேவா. ஸோ விகிதமுறு எண்கள் அப்படின்னா என்னது, ரெண்டு முழுக்களின் வகுத்தல் மூலம் கிடைக்கும் இந்த விகிதத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், விகிதமுறு எண்கள்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ அதனுடைய ஃபார்மேட் எப்படி இருக்கும், ஏ பை பியாக இருக்கும், பியோட வேல்யூ கம்பல்சரி ஜீரோவாக இருக்காது, ஆனால் என்னவா இருக்கும், ஏபின்றது ஒரு முழுக்களாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், எண்கோட்டின் மீது விகிதமுறு எண்களை குறித்தல் ஓகேவா. ஸோ இதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே. ஸோ இது எப்படி நம்ம குறிக்கிறது ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற எலமெண்ட்டை, அதாவது ஒரு பின்னமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பின்னத்தை நம்ம என்ன பண்ணணும், கலப்பு பின்னமாக மாற்றணும் ஓகேவாம்மா. நான் சொல்கிறது புரியுதுங்களா. ஸோ கொடுத்துருக்கிற எண்ணெய் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கலப்பு பின்னமாக சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ எப்படி கலப்பு பின்னமாக சேஞ்ச் பண்ணுவீங்க, ஸோ 3, 4 வந்திருக்கும் ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகேவாப்பா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3-ஐ விட 4 பெருசு. ஸோ பாயிண்ட் வச்சு நான் 0 சேர்த்திக்கிறேன், அதே மாதிரி இங்கேயும் 0 பாயிண்ட் வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ எத்தனை நாள் 30 வரும்னு பார்க்கணும் ஓகேவா. 6, 5, 20, 6, 24, 7, 28 ஓகேவா. ஸோ இந்த இடத்துல என்ன வந்துருச்சு ஓகேவாப்பா, ஸோ 7, 28 ஓகேவா. ஸோ ரிமைண்டிங் என்ன வருது, 2 வருது ஓகேவா. ஸோ இதை தசம நாம் என்ன பண்ணியிருக்கோம், 0.something கன்வெர்ட் ஆகுது ஓகேவா. ஸோ அதனால் இதை நம்ம சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ -3/4 வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ இதை எப்படி நம்ம என் கோட்டின் மீது விகிதமுறை எண்களை குறிக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஓகேவா. ஸோ நம்ம புக்கில் பார்க்குறேங்க, இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இப்போது நெகட்டிவ் சைடு ஓகேவா. ஸோ ஜீரோக்கு எந்த ஹேண்டிலமாக இருக்கும், லெஃப்ட் ஹேண்டில் தான் நெகட்டிவ் சைடு இருக்கும் ஓகேவா. ஸோ ரைட் ஹேண்டில் என்ன இருக்கும், பாசிட்டிவ் சைட்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுடைய வேல்யூஸ் என்ன, -3/4 ஓகேவா. ஸோ இந்த டினாமினேட்டர் அதாவது தொகுதியில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, பகுதியில் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது ஓகேவா. ஸோ இதில் என்னம்மா இருக்குது, தொகுதியில் -3 இருக்குது, பகுதியில் என்ன இருக்குது, 4 இருக்குது ஓகேவா. ஸோ பகுதியில் 4 இருந்துச்சு அப்படின்னா இப்போ 0 இருந்து ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 0.7 வருது. ஸோ 0 1 உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்ன இருக்கும், இந்த நம்பர் இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும் ஓகேவா. ஸோ எப்படி அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி மேலே பார்க்கலாம் பாருங்கள். ஒரு எண்கோட்டின் மீது விகிதமுறை எண்களை காண்பது என்பது ஒரு முக்கியமான செயல்திறனாகும். எடுத்துக்காட்டாக -3/4 என்ற எண்ணை எண்கோட்டின் மீது குறிக்க வேண்டும் எனில் -3/4 ஆனது குறை எண் என்பதால் 0 அதனை 0 இடப்புறமாக 0 மற்றும் -1 இடையில் குறிக்க வேண்டும் ஓகேவா. ஸோ இது நெகட்டிவ் நம்பர்ஸ் ஓகேவா. ஸோ -3 ஒரு நெகட்டிவ் நம்பர்ஸுமா கண்டிப்பாக 0 எந்த புறத்தில் இருக்கும், இடது புறமாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ நம்ம எப்படி இது 1-0, -1 இடையில இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டையும் கேன்சல் பண்ணி பார்க்கணும் ஓகேவா. ஸோ இப்போ 3/4 அப்படின்னா 1 நாள் 4. ஸோ இதில் அடங்காது, அப்போ 0.something வருது ஓகேவா. ஸோ 0.something அப்படின்னாவே அது எங்கே வரும், 0 அடுத்தபடியான எண்ணாக வரும். ஸோ இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால அப்போ இந்த இடத்துலையும் மைனஸ் சிம்பிள் வரும். ஸோ 0 கண்டிப்பாக -1 இடையில தான் இந்த நம்பர் வரும்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும் ஓகேவா. ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் பகுதி எது தொகுதி எதுன்னு சொல்லி டினோட் பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ இதில் பகுதி எதுமா, 4,
தொகுதி மைனஸ் மூணு, ஓகேவா? ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்க, இந்த பகுதி இருக்குது இல்லம்மா, அப்போ ஜீரோவில் இருந்து அந்த பகுதியை மைனஸ் அந்த பகுதி டினோட் பண்ணுறோம். அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு, ஓகேவா? ஸோ நாலாவது இது என்னன்னு சொல்லிடலாம், மைனஸ் ஒன்றுன்னு சொல்லிடலாம், ஓகேவா? நான் எதை பேஸ் பண்ணி போட்டேன், இந்த பகுதியை பேஸ் பண்ணி தான் இந்த லைன்ஸ் போட்டேன். ஸோ ஜீரோவில் இருந்து நாலு நம்பர்ஸுக்கு தான் மைனஸ் ஒன்று, ஓகேவா? ஸோ எதுக்கு இடையில வருதோ அந்த நம்பர்ஸுக்கு டினோட் பண்ணிக்கணும். அப்போ ஜீரோலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலாவது இடத்துல என்ன இருக்குது, மைனஸ் ஒன்று. ஸோ இப்போ தொகுதியை டினோட் பண்ணிக்கலாம். தொகுதி என்னதுமா, மைனஸ் மூணு. அப்போது ஜீரோவிலிருந்து மூணாவது நம்பர் தான் என்னவா இருக்கும், மைனஸ் த்ரீ பை ஃபோராக இருக்கும், ஓகேவா? அப்போ ஒன் டூ த்ரீ. ஸோ த்ரீ இருக்கிற பிளேஸ் என்னது, மைனஸ் த்ரீ பை ஃபோர்ன்ற நம்பர்ஸை நம்ம டினோட் பண்ணுவோம், ஓகேவா? புரியுதாம்மா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தா கண்டிப்பாக உனக்கு புரிஞ்சிருக்கும், ஓகே? ஸோ இப்போ இங்கே என்ன வருது, மைனஸ் த்ரீ பை டூன்னு வருது. ஸோ கேன்சல் பண்ணி பார்க்கலாமா, ஓகேவா? அப்போது மைனஸ் த்ரீ பை டூ அப்படின்றது ஓ ரெண்டு ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு. அப்போது ஓ ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று இருக்குது, அப்போ புள்ளி அஞ்சுன்னு வரும், ஓகேவா? ஸோ அப்போது இது எந்த டிஃப்ரெண்டில் இருக்கும், ஒன்றுக்கும் மைனஸ் ரெண்டு. ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஒன்றுக்கும் மைனஸ் ரெண்டு பிட்வீன் கேஃபில் தான் அந்த பாயிண்ட் வரும்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதனுடைய பகுதி எவ்வளோமா, ரெண்டு. ஸோ ரெண்டாவது அதாவது ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் ஒன்று, அடுத்து ரெண்டாவது இதில் என்ன நம்பர் இருக்கும், இப்போ எந்த பிட்வீன் கேப் இருக்குதோ, ஓகேவா? ஸோ ஒன்னுலேருந்து மைனஸ் டூ வரைக்கும். அப்போ மைனஸ் டூன்ற நம்பர் எந்த பிளேஸில் வரும், ரெண்டாவது பிளேஸில் வரும், மைனஸ் ஒன்னுலேருந்து. ஸோ ஒன் டூ, டூ இருக்கிற பிளேஸில் என்ன வருது, மைனஸ் டூ வந்துடுது, ஓகேவா? ஸோ ரெண்டாவது இடத்துல மைனஸ் டூன்ற நம்பர் வந்துடுது. இப்போ மேலே என்னமா இருக்குது, மைனஸ் த்ரீன்னு இருக்குது. அப்போ நமக்கு ஜஸ்ட் கன்ஃபியூஸ் ஆகுதா, நான் என்ன சொல்லியிருக்கேன், தொகுதி மூணு அப்படின்னா ஜீரோலேருந்து மூணாவது இடத்துல தான் அந்த நம்பர் வரும்னு சொல்லியிருக்கேன், ஓகேவா? ஸோ ஆனால் இங்கே என்ன ஆச்சு, தொகுதியை விட பகுதின்ற எலமெண்ட் சின்னதாக இருக்குது, ஓகேவா? ஸோ அதனுடைய வேல்யூஸே என்ன வந்திருக்கு, ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு வந்திருக்கு. ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு சம்ம டினோட் பண்ண மாதிரி பண்ணாமல் சென்டர் வேல்யூவாக அதை மார்க் பண்ணிட்டாங்க, ஓகேவாம்மா? நான் சொல்கிறது புரியுதா? ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ பகுதியோட வேல்யூ பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சொன்ன ப்ராசஸ் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ தொகுதி பெருசாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அதனுடைய வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணி அதனுடைய வேல்யூஸாக நம்ம டினோட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ உனக்கு சம் போட போட என்ன ஆயிரும், ஒர்க் அவுட் ஆயிரும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேவா? ஸோ ஏன்ற பாயிண்ட்டும் நெக்ஸ்ட்டு பீன்ற பாயிண்ட்டும் கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேவாம்மா? ஸோ இதுக்கு முன்னாடி அவங்களே பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, ஜஸ்ட் நம்ம மார்க் மட்டும் பண்ணோம். இப்போ வந்து மார்க் பண்ணிட்டாங்க, நம்ம பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ ரெண்டு அதாவது எந்த நம்பர்ஸுக்கு பிட்வீன் கேப்பில் அந்த நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறோம்னு பார்க்கணும், ஓகேவா? ஸோ மைனஸ் ஃபோருக்கும் மைனஸ் ஃபைவ்க்கும் சென்டர் ஒன்னாக தான் அந்த வேல்யூஸ் இருக்குது. ஸோ எந்த நம்பர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள், மைனஸ் ஃபோரா? ஸோ ஃபஸ்ட் வந்து மைனஸ் ஃபோர்னு ஒரு நம்பர் போட்டுக்கலாம், ஓகேவாம்மா? ஸோ எத்தனை டிஜிட்டுக்கு அப்புறம் அந்த லைன்ஸ் வந்து மொத்தம் நான் என்ன சொல்லியிருக்கேன், இதில் டோட்டல் ஆஃப் நம்பர்ஸ் தான் என்னது, இதனுடைய பகுதி, ஓகேவா? அப்போது இப்போ இந்த இடத்துல கலப்பு பின்னமாக தான் வரும், நாம் பின்னமாக சேஞ்ச் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ இந்த மைனஸ் ஃபோர் எப்படிமா போட்டேன், இதனுடைய ஸ்டார்டிங் வேல்யூ, ஸ்டார்டிங் வேல்யூ என்ன, மைனஸ் ஃபோர். ஸோ மைனஸ் ஃபோர்ன்றதை நம்ம ஒரு முழு எண்ணாக எடுத்துக்கிறோம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகுதி. ஸோ தொகுதி எப்படிமா போடுவோம், இதில் எத்தனாவது இடத்துல அந்த மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர். ஸோ ஃபோர்த்து பிளேஸில் தான் ஏன்ற நம்பர்ஸை மார்க் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல தொகுதி வரணுமா? ஸோ தொகுதின்றது என்னது, இங்கே நம்பர் ஆஃப் லைன்ஸ். ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல செவனுன்னு வந்துடும். அப்போ இதனுடைய வேல்யூஸ் என்ன, மைனஸ் ஃபோர், ஃபோர் பை செவன். ஸோ இது ரெண்டையும் மல்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாமா, ஓகேவா? ஸோ ஃபோர் நாலு இருபத்தி எட்டு, இருபத்தி எட்டும் நாலு முப்பத்தி ரெண்டு. அப்போது மைனஸ் முப்பத்தி ரெண்டு பை ஏழு, ஓகேவா? ஸோ இதனுடைய வேல்யூஸ் என்னம்மா, ஏவோட வேல்யூ மைனஸ் முப்பத்தி ரெண்டு பை ஏழு, ஓகேவா? ஸோ இப்போ பியோட வேல்யூ செஞ்சிடலாமா? ஸோ பியோட வேல்யூஸ் ஃபஸ்ட்டு எந்த நம்பருக்கு பிட்வீன் கேப்பில் அந்த பி வருதுன்னு பார்க்கணும், ஓகேவா? ஸோ த்ரீ அண்ட் ஃபோர். அப்போது ஃபஸ்ட்டு இதில் எது ஸ்டார்ட் ஆகுது, த்ரீயில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ த்ரீ தான் அதில் என்னது, ஹோல் நம்பர், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பகுதி எதில், தொகுதி எதிலமா போடுவோம், இதில் எத்தனாவது நம்பரில் பாயிண்ட் இருக்குது. ஸோ ஒன் டூ த்ரீ. ஸோ த்ரீயில் தான் பாயிண்ட் இருக்குது. ஸோ த்ரீ டிவைடட் பை இதில் எத்தனை லைன்ஸ் வந்திருக்கு. ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், ஓகேவா? ஸோ இதுதான் அதனுடைய வேல்யூஸ். ஸோ ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன், ஃபிஃப்டீனும் த்ரீயும் எவ்வளோமா, எயிட்டீன். அப்போ எயிட்டீன் பை ஃபைவ் அப்படின்றது தான் இந்த பியோட வேல்யூஸ், ஓகேவா? ஸோ உனக்கு எக்ஸசைஸ் சம்ஸ் போடும்போது ஜஸ்ட்டு ஈஸியாக புரிஞ்சிடும், ஓகேவா? ஜஸ்ட் ரீகால் பார்த்துக்கோங்க. இதில் அதாவது நம்ம
வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா. ஸோ எங்கே டினோட் பண்ணோம் அப்படின்னா எதமாக பேஸ் பண்ணுவோம், தொகுதி பகுதி வச்சு பேஸ் பண்ணி போட்டுருவோம் ஓகேவா. கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த நம்பர் ஸ்டார்ட் ஆகுதோ அது வந்து ஒரு முழு எண்ணாக போட்டு, இங்கே எத்தனை நம்பர்ஸ் கவுண்டிங் இருக்குதோ அது வந்து பகுதியாக போட்டுட்டு, எந்த நம்பரில் பாயிண்ட் பண்ணியிருக்காங்களோ அது வந்து நம்ம பகுதியாக மென்ஷன் பண்ணிடுவோம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன டாபிக் அப்படின்னா விகிதமுறு எண்களை தசம எண்களாக மாற்றுதல் ஓகேவா. ஓகேவாம்மா. ஸோ விகிதமுறு எண் அப்படின்றது என்னது, கண்டிப்பாக பின்னத்தில் இருக்கும் ஓகேவா. ஸோ தசம எண் அப்படின்றது என்னம்மா, கண்டிப்பாக பாயிண்டில் இருக்கும் ஓகேவா. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் பாயிண்டில் இருக்கும். இப்போ நம்ம 1/4 என்ன பண்ணலாம், இப்போது தசம எண்ணாக மாற்றணும். ஸோ என்ன பண்ணலாம், கண்டிப்பாக வகுக்கணும். இப்போ 1-ஐ 4-ஆல் வகுக்க போகிறோம் ஓகேவா. ஸோ 1-ன்றது 4 விட ரொம்ப சின்ன நம்பர். ஸோ பாயிண்ட் வச்சு நான் 0 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல 0 பாயிண்ட் வந்துடும் ஓகேவா. ஸோ 10 அப்போ 2-ஆல் 8 ஓகேவா, 2-ஆங்க 8 மீதி 2. ஸோ ஆல்ரெடி பாயிண்ட் வச்சு 0 தான் போட்டிருக்காங்க. ஸோ எத்தனை நாங்க 20, 5-ஆங்க 20 ஓகேவா. ஸோ 0 வந்துருச்சு. அப்போ 1.1/4 நம்ம எப்படிவா தசம என்ன மாற்றிருக்கோம், 0.25 சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1/3/20 ஓகேவா. ஸோ 1/3/20 அப்படின்றது என்னதுமா, ஒரு கலப்பு பின்னம் ஓகேவா. ஸோ அது என்னவா ஃபஸ்ட்டு மாற்றணும், பின்னமாக மாற்றணும். பின்னமாக மாற்றினா என்ன பண்ணுவீங்க, இந்த முழு எண்ணையும் இந்த தொகுதியும் பெருக்கி, முழு எண்ணையும் பகுதியும் பெருக்கி தொகுதியால் கூட்டிக்கணும் ஓகேவா. அப்போ என்னது, 21, 20, 23, 23. அப்போ 23/20 ஓகேவா. ஸோ இப்போ வகுக்கலாமா, அப்போ 23-ஐ 20-ஆல் வகுக்கிறோம். ஓர் 20, 20 மீதி 3 ஓகேவா. ஸோ பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா என்ன ஆயிரும், இந்த இடத்துல 0 ஆட் பண்ணுவோம் ஓகேவா. அப்போது திருப்பி என்னாவது, ஓர் 20, 20 மீதி 10 வரும் ஓகேவா. ஸோ ஆல்ரெடி பாயிண்ட் வச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல இன்னொரு 0 ஓகே. ஸோ அப்போ 5, 20, 100 அப்போ இதனுடைய வேல்யூஸ் என்னதுமா, 1.15 ஓகேவா. ஸோ கொடுத்துருக்கிற கலப்பு பின்னத்தை ஃபஸ்ட்டு பின்னமாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அதனுடைய தசம எண்ணோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிடறோம் ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், 1/3 வந்திருக்கு ஓகேவா. ஸோ இது வகுக்கலாமா, அப்போது 3, 1 வந்திருக்கும் ஓகேவா. ஸோ 1-ஐ 3-ஆல் வகுக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம், பாயிண்ட் வச்சு 0 போடணும். அப்போ இங்கே என்ன பண்ணணும், 0 பாயிண்ட் வச்சுக்கணும் ஓகேவா. ஸோ நீ பாயிண்ட் வச்சு 0 போடுறனாவே மேலே என்ன பண்ணிடணும், 0 பாயிண்ட் வந்துடும் ஓகேவா. ஸோ இப்போ என்ன வரும், 3, 3, 9 ஸோ ரிமைண்டிங் என்ன வரும், 1 வரும் ஓகேவா. ஸோ பாயிண்ட் ஆல்ரெடி வச்சாச்சு, 0 போட்டால் என்ன வரும், 3, 3, 9 ஸோ ரிமைண்டிங் என்னமா வரும், 3, 3, 9, 3, 3, 9 போயிட்டே இருக்கும் ஓகேவா. ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணிடலாம், இதனுடைய வேல்யூ 0.333 போயிட்டே இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எழுதினாலும் ஓகே தான், அப்படி இல்லை அப்படின்னா 0.33 போட்டு மேலே ஒரு சின்ன டேஷ். ஸோ இந்த டேஷுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த 3-ன்ற நம்பர்ஸ் வந்து இதோட ஸ்டாப் ஆகலை, இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்றதான் இதனுடைய மீனிங் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாமா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, மிகை விகிதமுறு மற்றும் குறை விகிதமுறு ஓகேவா. ஸோ மிகை என்ன, ஆல்ரெடி நமக்கு நல்லாவே தெரியும் மிகை என்னா என்ன, குறை என்னா என்ன ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஒரு பின்னத்தில் இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், மிகை விகிதமுறு அப்படின்னா பகுதியும் சரி தொகுதியும் சரி எப்படி இருக்கும், ஒரே பாசிட்டிவாக இருக்கும் ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா -4, -3 ஸோ வகுத்தல் இருக்கிறதுனால என்ன ஆயிரும், -, கேன்சல் ஆயிடுச்சுன்னா ப்ளஸ்ஸாக தான் வரும் ஓகேவா. ஸோ 3/4 எடுத்துக்கலாம், 9/6 எடுத்துக்கலாம், சாரி 9/16 எடுத்துக்கலாம், இல்லை 2/3 எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே பகுதியும் சரி தொகுதியும் சரி எப்படி இருக்கும், ஒரே மாதிரியான சிம்பிளில் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னம்மா, விகிதமுறு எண்கள் ஓகேவா. ஸோ விகிதமுறை எண்ணை குறிக்கும் பின்னத்தின் தொகுதி மற்றும் பகுதி ஆகிய இரண்டும் ஒரே குறியில் ஓகேவா. ஸோ ஒரே குறினா என்னது, ஒன்று ரெண்டுமே இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே என்னது நெகட்டிவாக இருக்கலாம் ஓகேவா. ஸோ ஒன்று ரெண்டுமே மிகை எண்ணாக இருக்கலாம், அப்படி ரெண்டுமே குறை எண்ணாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னதுமா, விகைமுறு மிகை விகிதமுறு எண்ணுன்னு சொல்லலாம் ஓகேவா. ஸோ குறை விகிதமுறு எண் அப்படின்னு என்னம்மா, ஏதாவது ஒன்று மட்டும் பாசிட்டிவாக இருக்கும் இல்லை நெகட்டிவாக இருக்கும் ஓகேவா. ஸோ விகிதமுறு எண்களின் பின்னத்தில் பகுதி அல்லது தொகுதி, ஸோ ஏதாவது ஒன்று குறை ஆர் குறை அல்லது மிகை எண்ணாக இருப்பின் அதுவே குறை விகிதமுறு எனப்படும் ஓகேவா. ஸோ இப்போ பாருங்க, இதில் என்ன இருக்குது, தொகுதி மைனஸில் இருக்குது, இங்கே பகுதி மைனஸில் இருக்குது ஓகேவா. ஸோ ரெண்டுமே ஒரே குறியாக இருந்தால் அவை மிகை விகிதமுறுன்னு சொல்லுவோம். ஒன்று ஏதாவது பகுதி அல்லது விகுதி
ஏதாவது ஒன்று வந்து குறையா இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், அதுதான் குறை விகிதமுறு எண்ணுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, சமான விகிதமுறு எண்கள். ஓகேவா? ஸோ பகுதி மற்றும் தொகுதி கொடுத்துருவாங்க. ஸோ அது ரெண்டுலையுமே நம்ம ஒரு காமன் நம்பரால மல்டிபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா அதுதான் சமான விகிதமுறு எண்கள். ஓகேவா? ஸோ இப்போ 2/3 கொடுத்துட்டாங்க. நான் இது ரெண்டுமே ஒரே எண்ணால மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்றேன். ஓகேவா? ஸோ எந்த ப்ராசஸ் பண்ணாலும் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணும். ஓகே? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 2 4, ஸோ பிளஸ் இன்டூ மைனஸ், மைனஸ் 4, 3 2 6. ஓகேவா? ஸோ மைனஸ் 2/3க்கு சமான பின்னம் எதுமா, மைனஸ் 4/6. ஓகேவா? ஸோ ரிமைண்டிங்னால 3 மல்டிபிகேஷன் பண்ணுறேன். அப்போ 2/3 × 3. ஓகேவா? அப்போ அதுக்கு என்னம்மா வேல்யூ வரும், 3 2 6, 3 3 9. ஓகேவா? அப்போது மைனஸ் 2/3க்கு இந்த ரெண்டு பின்னமே என்ன பின்னமாக இருக்கும், சமான விகிதமுறு எண்ணாக இருக்கும். ஓகேவாமா? நான் சொல்றது புரிஞ்சிச்சிங்களா? ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு பின்னத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் பகுதி மற்றும் தொகுதியை ஒரே எண்ணால் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஒன்று 2 பண்ணால் அது ஒரு சமான விகிதம் ஒரு எண்ணாக்கும், 3 டிவைட் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணால் அது ஒரு பின்னமாக இருக்கும், 4 5 அப்படி அப் டு எக்ஸட்ரா. ஸோ எது வரைக்கும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோமோ அந்த டேர்ம்ஸ்லாம் என்னவாக இருக்கும், கொடுத்துருக்கிற கிவன் டேர்ம்ஸ்க்கு சமான விகிதமுறு என்ன இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, விகிதமுறு எண்களின் திட்ட வடிவம். ஓகேவா? ஸோ விகிதமுறு எண்களின் திட்ட வடிவம். ஓகேவா? ஸோ திட்ட வடிவம் சொல்லலாம், இல்லைன்னா எளிய வடிவம் சொல்லலாம். ஓகேவா? ஸோ ரெண்டு க்வெஸ்சன் இருக்குதுமா, தசம எண் அப்படின்னா என்னது, பாயிண்ட். ஓகேவா? ஸோ பாயிண்டாக சேஞ்ச் பண்ணுறது. இது என்னது, விகிதமுறு எண்களின் திட்ட வடிவம். திட்ட வடிவம் அப்படின்னா கொடுத்துருக்கிற ஆன்சரை சிம்பிளிஃபை பண்ணுறது. ஓகே, உனக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியுதா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதை என்ன பண்ணும், சுருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் சுருக்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே 48, கீழே வந்து 84. கண்டிப்பாக 2 டிவைட் ஆகுமா? ஓகேவா? அடிக்கலாமா? 4 2 2 4 2 8, கீழேனா 4 2 8, 2 2. ஓகேவா? ஸோ என்ன வந்துருச்சு, 14/21 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ எகைன் இது எதால் கேன்சல் பண்ணலாம், 2 14, 3 21. மா சாரிம்மா, இது 42. ஓகேவா? நான் 21 மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு 2 டிவைட் பண்ணால் 2 2 4, 1 செகண்ட் இருங்க. ஓகேவா? ஸோ நம்ம டைரெக்டாக 4th டேபிளாலே கேன்சல் பண்ணலாம். 4 4 2 8. ஓகேவா? இது எப்படிமா கேன்சல் பண்ணுவேன், 2 2 8, 4 4. ஓகேவா? அப்போ 12/21 ஆன்சர் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது 3rd வாய்ப்பால் கேன்சல் பண்ணாமா, 4 2 4 12 7 21. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மைனஸ் இருக்குமா, நம்ம அதனால மைனஸ் மறக்கக்கூடாது. ஓகே? இதனுடைய வேல்யூஸ் என்ன, 4/-7. ஓகேவா? ஸோ இது எந்த இடத்துல -7 வந்திருக்கு, கீழே பகுதியில் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இது எப்படி எழுதிடலாம், -4/7 சுருக்கிய வடிவமாக எழுதிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், -18/-42. ஓகே? ஸோ இது எப்படிமா கேன்சல் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் சைன் கேன்சல் பண்ணிடலாம், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ ரிமைண்டிங் 18/42 வரும். ஸோ இதை 2rd கேன்சல் பண்ணலாமா, 9 2 18, 2 2 4, 1 2 2. அப்போ 9/21 வந்திருக்குமா? ஓகேவா? ஸோ இதை எப்படி கேன்சல் பண்ணலாம், 3rd கேன்சல் பண்ணலாம், 3 3 9 7 3 21. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னம்மா, 3/7. ஓகேவா? ஸோ இதுதான் என்னது, விகிதமுறு எண்களின் திட்ட வடிவம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, விகிதமுறு எண்களை ஒப்பிடுதல். ஓகே? ஸோ எப்படி நம்ம கம்பாரிசன் பண்ணுறது, ஸோ ரெண்டுமே ஃபஸ்ட்டு இது மாதிரி பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ். ஓகேவா? ஸோ எதிரெதிர் குறியாக இருந்தால் கண்ணை முடிக்கிட்டு போட்டுடலாம், எது பெருசு கண்டிப்பாக பாசிட்டிவ் சைடு தான் பெருசு. ஓகேவா? ஸோ இப்படி வாய்ப்பட்டால் என்ன அர்த்தம், எந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்குதோ அந்த இடத்துல தான் பெரிய எண் இருக்குதுன்னு அர்த்தம், எந்த இடத்துல குறுகலாக வருதோ அந்த இடத்துல தான் சிறிய எண் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ எதிரெதிர் குறியாக வந்துச்சு அப்படின்னா, எந்த இடத்துல பாசிட்டிவ் மிக எண் இருக்குதோ அதுதான் என்னது, பெரிய எண். ஓகேவா? அதே மாதிரி ரெண்டாவது என்னென்னா, ஒரே மாதிரியான பகுதி. ஸோ ஒரே மாதிரியான பகுதி இருந்துச்சு அப்படின்னா தொகுதியை கம்பாரிசன் பண்ணி போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இதில் 1 பெருசா 4 பெருசானா, கண்டிப்பாக 4 தான் பெருசு. அப்போது 4/3 தான் பெருசு. ஓகேவா? மா புரியுதான் என்ன சொல்கிறேன்னு? ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னென்னா, எதிரெதிர்குரிய கம்பாரிசன் பண்ணுறது.
ஓகேவா? ஸோ எதிரெதிர் குறியாக இருந்தால் கண்டிப்பாக மிக எண் குறி தான் பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஒரே மாதிரியான பகுதி இருந்துச்சு அப்படின்னா தொகுதியை கம்பேர் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஸோ வெவ்வேறான பகுதி, ஸோ வெவ்வேறான பகுதி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணும், மிஸ்ஸிமாக எடுக்கணும். ஓகேவா? ஸோ பகுதியை ஒரே மாதிரி கொண்டு வந்தால் மட்டும்தான் எது பெருசுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 6 இருக்குது, இந்த இடத்துல 4 இருக்குது. ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்கும் மிஸ்ஸிமாக எவ்வளோமா இருக்கும், 12. அப்போ நம்ம இந்த இடத்துல 12 சேஞ்ச் பண்ணும். அப்போ இந்த இடத்துல 3 பெருக்குனா சேஞ்ச் ஆயிருமா? ஓகேவா? அப்போ 3 9, நாமும் 12. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 2 பெருக்கினாவே வந்துடும். அப்போ என்னது, இந்த இடத்துல 2 10, 6 2 12. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கொண்டு வந்தாச்சு, ஒரே மாதிரியான பகுதிக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ 9 பெருசா 10 பெருசா, கண்டிப்பாக 10 தான் பெருசு. ஓகேவா? அதனுடைய சிம்பிள் எப்படி வரும், இப்படி வரும். ஓகேவா? ஸோ 9 பை 12 இஸ் லெஸ் தென் 10 பை 12. ஓகேவா? அப்போ 3 பை 4 விட 5 பை 6 தான் என்னதுமா, பெரியது. ஓகேவா? ஸோ திட்ட வடிவில் இல்லாத பின்னம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு திட்ட வடிவம் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் என்ன பண்ண முடியும், அந்த லாஸ்ட் டேர்ம் நம்மளால் கொண்டு வர முடியும். ஓகே? ஸோ திட்ட வடிவம் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, பகுதி பகுதியில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து ஒரு குறை எண்ணாக இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இது எப்படி திட்ட வடிவம் இருக்கணும்னு பாருங்கள். இந்த விகிதமுறு எண்களின் பகுதி எண்கள் மிக எண்களாக உள்ளன. ஓகேவா? ஸோ எப்பயுமே பகுதியில் இருக்கிற நம்பர்ஸ் எப்படி இருக்கணுமா, ஒரு குறை எண்ணாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக எப்படியா இருக்கணும், மிக எண்ணாக தான் இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி பகுதி மற்றும் தொகுதி எண்களின் ஒரே பொது காரணி 1 மட்டுமே உள்ளது மற்றும் தொகுதியில் மட்டுமே குறைக்குறியானது உள்ளது. ஓகேவா? ஸோ 3 டிப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, பகுதியில் என்ன இருக்கக்கூடாது, மைனஸ் குறி இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ எல்லாருமே மிக எண்ணாக தான் இருக்கணும். அதே மாதிரி பகுதிக்கும் தொகுதிக்கும் பொது காரணி. ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஒரே நம்பரால் வகுப்படுற எண்ணாக இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ரெண்டுமே வகுப்படாத எண்ணாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ 4 பை 5 அப்படின்றது 4ன்றது 2 வகுப்படும், 5ன்றது 2 வகுப்படாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குறைக்குறி வந்து எங்கே தான் இருக்கணும், தொகுதியில் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம திட்ட வடிவம் சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம கிவன் க்வெஸ்சன் பாருங்கள், 9 பை -4. ஓகேவா? ஸோ 9 பை -4 அப்படின்றது என்னமா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா பகுதியில் மைனஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு திட்ட வடிவம் அப்படின்னா எனக்கு எங்கே வரக்கூடாது, மைனஸ் பகுதியில் வரக்கூடாது. அப்போ எங்கே வரணும், தொகுதியில் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு அதை திட்ட வடிவமாக சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்புறம் -9 பை 4 வரும். ஓகேவா? ஸோ இதில் 2 பை 3 அப்படின்றது ஓகே. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதை ஒரே மாதிரியான பகுதிக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரே மாதிரியான பகுதிக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுவேன், இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது, அப்போ 12. ஓகேவா? ஸோ நாமும் 12, அதனுடைய மிஸ்ஸிமா நாமும் 12. அப்போ இதில் 3 பெருக்குனா 12 வந்துடும். ஓகேவா? அப்போ 3 பெருக்குனா என்னமா வரும், 9 மும் 27 -27 -12. அப்போ இது ரெண்டையும் பெருக்குனா இதை 4 பெருக்கணும். ஓகேவா? 4 பெருக்குனா 4 2 8 -8 / 12 வரும். ஓகேவா? ஸோ -8 பெருசா, -27 பெருசா, கண்டிப்பாக -8 தான் பெருசு. அப்போது லெஸ் தென் -8 பை 12. ஓகேவா? அப்போது -9 பை 4 விட -2 பை 3 தான் என்னது, மிக பெரிய எண். ஓகேவாம்மா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், விகிதமுறை எண்களை எப்படி தசம எண்களாக மாற்றுறதுன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரியே விகிதமுறை எண்களை திட்ட வடிவில் மாற்றுறதும் பார்த்துட்டோம். ஸோ கம்பாரேஷன் ஆஃப் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ வி ஹாவ் எனி 2 நம்பர்ஸை கொடுத்துட்டா நமக்கு என்ன பண்ண தெரியும், அதை கம்பேர் பண்ணி ஆன்சர் போட தெரியும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு எண்கோட்டில் விகிதமுறை எண்களை எப்படி குறிக்கிறதுனும் தெரியும், அதிலிருந்து எப்படி நம்ம நம்பர்ஸை கண்டுபிடிக்கிறதுனும் தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ரிலேட்டிவாக இருக்கிற நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ், ஐ மீன் எக்ஸசைஸ் சம்ஸ் போயிடலாமா? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். ஓகேப்பா? ஸோ எக்ஸசைஸ் 1.1 இருக்குது. ஓகேவா? ஸோ -19 பை 5 ஆனது டேஷ் மற்றும் டேஷ் என்ற முழுக்களுக்கு இடையே அமையும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், -19 பை 5 வருது. ஓகேவா? ஸோ இது கேன்சல் பண்ணி பார்க்கலாமா, 4 5 5 2 5 10 3 5 15. அப்போ 15 3 புள்ளி சம்திங் வருது. ஓகேவா? அப்போது இந்த நம்பர் எந்த பிட்வீன் கேப்லமாக வரும், -3 க்கும் -4 க்கும். ஓகேவா?
So minus 19 by 5 and the number cancel pano minus 19 by 5 4 and janji move and jipanji. Okay, ba? So minus moon ko minus nalko yedaila the yenna varo in the minus 19 by 5 and numbers varada. Okay, ba? Ipa next one parangam minus 15 by minus 4 endra vigidamuru yenin dasama vadivam. Okay, ba? So dasama vadivam abdinta the enama dasama vadivam abdinta the enna yelia vadivama. So that's simplify பண்றது தசம எண்ணா மாத்தறது ஓகேவா எப்படி மாத்துவோம் இப்போ 15 4 ஓகேவா 1 நாங்க 2 நாங்க 8 3 நாங்க 12 மீதி எவ்வளவுமா 3 அப்ப 3.0 இங்க 0 போடுவோம் ஓகேவா அப்ப 5 நாங்க 20 6 நாங்க 24 7 நாங்க புள்ளி வச்சு 28 னு வரும் ஓகே சோ ரிமைண்டிங் 2 வந்துச்சு அப்படினா பாயிண்ட் வச்சு 0 பட்டா 5 நாங்க 20 ஓகேவா அப்ப அதனுடைய வேல்யூஸ் என்ன 3.75 ओके वा नेक्स्ट वन பாருங்க minus 8 by 3 is my 8 by 3 ஆகிய விகிதமுறு எண்கள் டேஷில் இருந்து சம தொலைவில் இருக்கும் ஓகேவா சோ பகுதி ரெண்டுமே சேமா இருக்குது தொகுதி ரெண்டுமே சேமா இருக்கு ஓகேவா ஆனா அதனுடைய சைன் தான் சேஞ்ச் ஆகுது அப்போ 0 0ல இருந்து தான் அது ரெண்டுமே சம டிஸ்டன்ஸ்ல இருக்கும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் வன் பாருங்க minus 15 by 24 so இது என்ன கொண்டிரலாம் minus 20 by 32 minus 25 by 40 so என்ற வரிசைகளின் அடுத்த விகிதமுறு என்ன டேஷ் ஆக இருக்கும் ஓகேவா so கீழ பாத்தீங்க அப்படினா பகுதி தான் இன்கிரீஸ் ஆகுது ஓகேவா so 24 32 40 கண்டிப்பா இந்த இடத்துல என்னவா இருக்கும் நாமளா ஒரு நம்பர்ஸ் போட்டுக்கலாம் ஓகேவா என்ன நம்பர்ஸ் போட்டுக்கலாம் so மேல மைனஸ் வரும் கீழ வந்து ஒரு 45 ன்னு போட்டு மேல பாத்தீங்கன்னா 15 20 25 ஓகேவா சோ கீழ பாத்தீங்கன்னா இங்க எத்தனை எத்தனை இன்கிரீஸ் ஆயிருக்கு இங்க 12 இன்கிரீஸ் ஆயிருக்கு இங்க 8 இன்கிரீஸ் ஆயிருக்கு ஓகேவா சோ அதெல்லாம் நம்ம டிஸ்டன்ஸ் அதெல்லாம் கம்பேர் பண்ண தேவையில்ல சோ 15 ன்னு போட்டு மேல என்னன்னு பண்ணிடலாம் மைனஸ் 30 ன்னு போட்டுக்கலாம் ஓகேவா சோ நெக்ஸ்ட் பாருங்க 58 பை மைனஸ் 78 இன் திட்ட வடிவம் திட்ட வடிவம்னா என்னதுமா சிம்பிளிஃபை பண்றது ஓகேவா சோ அப்ப சிம்பிளிஃபை பண்ணினா என்ன ஆயிரும் 58 பை 78 சோ மேல 2 2 4 மீதி 1 9 2 18 கீழ 3 2 6 மீதி 1 9 2 18 ஓகேவா சோ அதனுடைய திட்ட வடிவம் என்னதுமா மைனஸ் 29 பை 39 ஓகேவா சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க சரியா தவறா என கூறுக 0 ஆனது மிகச்சிறிய விகிதமுறு எண் ஆகும் ஓகேவா சோ கம்பரிஷன்ல மிகச்சிறிய விகிதமுன் வந்து 0 வா இருக்காது ஓகேவா சோ 0 க்கு முன்னாடி நிறைய நம்பர்ஸ் இருக்கு ஓகே சோ கண்டிப்பா என்ன பண்ண முடியாது இது முழு மிகச்சிறிய விகிதமுறு எண்ணா இருக்காது ஓகேவா சோ மைனஸ் 4 பை 5 ஆனது மைனஸ் 3 பை 4 இன் இடப்புறமாக அமையும் ஓகேவா சோ மைனஸ் 3 க்கு அப்புறம் தான் என்ன வரும் 3 க்கு அப்புறம் தான் மைனஸ் 4 வரும் ஓகேவா சோ கண்டிப்பா எந்த சைடு அமையும் இடதுபுறம் தான் அமையும் இது வந்து சரி சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க மைனஸ் 19 பை 5 ஆனது மைனஸ் 5 பை 4 ஐ விட பெரியது ஓகேவா சோ இந்த நம்பர்ஸ் இதை விட பெருசுன்னு சொல்றாங்க ஓகே சோ சிம்பிளிஃபை பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் சோ இத ஆல்ரெடி நம்ம கேன்சல் பண்ணோம் என்னமா வந்துச்சு மைனஸ் 3.8 வந்துச்சு ஓகேவா சோ இது கேன்சல் பண்ணா 1 நாங்க 3 நாங்க 12 சோ இதுவும் ஆன்சர் வந்துச்சு ஓகே சோ என்ன வந்துச்சு 3.75 வந்துருச்சு 3.75 வந்துச்சு ஓகேவா சோ கண்டிப்பா இந்த நம்பர் விட இந்த நம்பர் பெருசு இல்ல இந்த நம்பரை விட இந்த நம்பர் தான் பெருசு சோ இட் இஸ் தி ஃபால்ஸ் ஓகேவா சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இரு விகிதமுறு எண்களின் சராசரியானது அவற்றுக்கிடையே அமையும் ஓகேவா சோ சராசரின்றது ரெண்டு நம்பரை ஆட் பண்ணோம் அப்படினா ரெண்டால டிவைட் பண்ணும் ஓகேவா சோ அப்போ இது ரெண்டுமே என்ன ஆகும் சராசரின்றது ரெண்டு நம்பருக்கு சென்டர் வேல்யூ தான் அமையும் 10 மற்றும் 11 க்கு இடையில் எண்ணிரடங்கா விகிதமுறு எண்கள் உள்ளது ஓகேவா சோ கரெக்ட் ஒரு ரெண்டு நம்பருக்கு இடையில நிறைய விகிதமுறு எண்கள் வந்து இருக்கு ஓகேவா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க சோ நெக்ஸ்ட் क्वेश्चंस என்னமா கொடுத்திருக்காங்க 3 இன் எண் கோட்டின் மீது குறிக்கப்பட்டுள்ள இடங்களில் அமைந்த விகிதமுறு எண்களை காண்க ஓகேவா சோ இப்போ இதுல நான் ரெண்டு சம் ட்ரை பண்ணுவேன் சோ லாஸ்ட் சம் வந்து நீங்க தான் ட்ரை பண்ணனும் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் பாருங்கமா இது நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்கேன் ஓகேவா சோ இப்போ நாம இத கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா சோ இப்போ இதுல என்ன சொல்லிருக்கேன் எந்த இடத்துல இருந்து எங்க முடியுது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுற நம்பர்ஸ் தான் நாம முழு எண்ணா போட்டுக்கணும் அப்ப -3 ன்னு போட்டுக்குவியா ஓகேவா சோ இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் சோ எத்தனை லைன்ஸ் இருக்குதோ அதுதான் என்னது தொகுதியா பகுதியா போடணும் 1
இங்கிருந்து ஒன் டூ த்ரீ ஓகேவா. அப்போ அதுதான் தொகுதி. அதுக்கப்புறம் எந்த நம்பரை டினோட் பண்ணியிருக்காங்களோ அதுதான் பகுதி. ஸோ ஒன் டூ, அப்போ இந்த இடத்துல டூன்னு வந்திருக்கும் ஓகேவா. ஸோ இதனுடைய வேல்யூஸ் என்னமா இருக்கும், மூமு ஒன்பது, ஒன்பது ரெண்டும் பதினொன்று ஓகேவா. ஸோ மைனஸ் பதினொன்று பை மூணு தான் இதனுடைய வேல்யூஸ் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க, ஜீரோக்கும் மைனஸ் ஒன்னுக்கும் இடையில தான் இந்த நம்பர்ஸ் இருக்கு ஓகேவா. ஸோ கண்டிப்பாக என்னவா இருக்கும், சம்திங் பாயிண்ட் சம்திங்ல இருக்கலாம். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எந்த நம்பர்ஸுக்கு பிட்வீன் கேப்பில், ஸோ ஜீரோ டூ மைனஸ் ஒன்னா, ஸோ ஜீரோவாக இருந்தால் முன்னாடி வந்து முழு எண் வந்து போட தேவையில்லை ஓகேவா. ஸோ ஜீரோ இல்லை மற்ற நம்பர்ஸாக இருந்தால் மட்டும்தான் முழு எண் போடணும், ஜீரோவாக இருக்கிறதுனால முழு எண் தேவையில்லை ஓகேவா. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பகுதி. ஸோ ஒன் ஒன் டூ, அப்போ மேலன்றது டூன்றது தான் தொகுதி. பகுதின்றது என்னமா இங்கே டோட்டல் ஆஃப் நம்பர்ஸ், அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். அப்போ என்னோடய வேல்யூஸ் என்னம்மா, மைனஸ் டூ பை ஃபைவாக தான் இருக்கும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ் பாருங்க, தேர்ட் ஒன்று. ஸோ இந்த இடத்துல முழு எண் என்னதுமா ஒன்று ஓகேவா. ஸோ இதில் பகுதி என்ன பண்ணிக்கலாம், இங்கே எத்தனை மார்க் பண்ணியிருக்காங்களோ அதுதான் பகுதி. அப்போ ஒன் டூ த்ரீ, அப்போ த்ரீ தான் பகுதி, டிவைட் பை இங்கே கவுண்டிங் நம்பர்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேவா. அப்போ இது என்ன பண்ணலாம், கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றிடலாமா, எப்படிமா மாற்றுவேன், ஒரு நாள் நாலு நாலு மூணு ஏழு, அப்போ ஏழு பை நாலுன்றது தான் இதனுடைய வேல்யூஸ் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா எண் கோட்டில் குறிக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க ஓகேவா ஓகேவாமா. ஸோ ஃபோர்த்து சம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ இது வரைக்கும் நம்ம தேர்ட் சம் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸை முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகே. ஸோ யூ ஹாவ் எனி டவுட் கான்டாக்ட் மீ ஓகே. தேங்க்யூ.